நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தாக்காக கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே வர பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் தினம் தினம் போன புத்தம் புது வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கீபோர்டு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் இருக்கும், அவங்க கீபோர்டில் டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க தமிழில் கஷ்டப்படுறதுக்கு. அதனால் நம்ம எப்படி டைப் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கிங்க. அப்படின்னா என்னோடய வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷன் லிங்கை கொடுக்குறேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே நண்பர்களே, அப்படி இல்லாட்டினாக்கா ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் இன்புட் கீபோர்டுன்னு டைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் தான் அது. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓப்பன் கேட்குது, ஓப்பன் கொடுத்துருக்கேன். கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் கேட்கும், அந்த செட்டிங்லாம் நம்ம செட்டிங் பண்ணணும். என்ன பில்லின் செட்டிங்னு இருக்கும் போது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா கூகுள் இன்புட் கீபோர்டுன்னு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க, ஓகே கொடுத்துங்க. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து மேலே இருக்கு பாருங்கள், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கீபோர்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து அலோ கொடுத்துங்க. அலோ கொடுத்து அக்செப்ட் கொடுத்துங்க. அக்செப்ட் கொடுத்து இங்கே வந்து கீழே வந்தீங்கனாக்கா டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கிறது வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிங்கன்னு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா கீழே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு இருக்கும் போது அதை கிளிக் பண்ணிங்க. அவ்வளோதான் செட்டிங் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவுக்கு போங்க. உதாரணம் வாட்ஸ்அப் போகிறேன். வாட்ஸ்அப்பில் போயிட்டு நம்ம நண்பர்களுக்கு யாருக்காச்சும் நம்ம மெசேஜ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நண்பர்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ண போகிறோம். இங்கே இங்கிலீஷில் இருக்க பாருங்க, அதை விட்டுருங்க. செகண்ட் தமிழில் இருக்க, சாரி, இந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருக்க பாருங்க, அதை டச் பண்ணிங்க. அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே ஹிந்தி இருக்கும், மற்ற மொழிகள்லாம் இருக்கும். கீழே தமிழ்னு இருக்க பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க, ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துருந்தாக்கா இதேமாரி தான் இருக்கும் நண்பர்களே. இங்கே எழுதுகன்னு இருக்க பாருங்கள், நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணாக்கா இங்கே தமிழில் டைப் ஆகிற மாதிரி உள்ளது தான் இது எழுதுக. அப்படின்னா இந்தாண்டா இருக்கு பாருங்கள், இந்த எழுதுக, சாதாரண எழுதுகன்னு தமிழில் எழுதுக்கு பாருங்கள். அது வந்து நம்ம தமிழ் கீபோர்டு வந்துடும், அந்த தமிழில் டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு நம்ம போகலாம். போயிட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம டைப் பண்ணலாம். நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணோம்னா இங்கே அங்கே தமிழ் ஆகிடும். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு அம்மான்னு டைப் பண்ணுறேன். ஏ எம்எம்ஏ அம்மான்னு டைப் பண்ணாக்க மேலே அம்மான் தமிழில் வந்துட்டு பாருங்கள். வணக்கம் டைப் பண்ணுவோம். வணக்கம் டைப் பண்ணாக்கா மேலே தமிழில் இங்கே வணக்கம் டைப் பண்ணால் மேலே இங்கிலீஷில் வணக்கம்னு வந்துட்டு பாருங்கள். சாரி, இங்கே தமிழ் இங்கிலீஷில் டைப் பண்ணாக்கா அங்கே மேலே வணக்கம்னு வந்துடுச்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இப்படி தான் நம்ம டைப் பண்ணுறது. இப்போ ரெண்டாவது நம்ம எப்படி தமிழ்லேயே டைப் பண்ணுறது பாருங்கள், இங்கே ஆன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே எழுதுகன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல்லாக தமிழில் வந்துடும் உங்களுக்கு. இங்கே தமிழில் டைப் பண்ணுறதா டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்காக ஏன் டைப் பண்ணுவோம், இதேமாரி நீங்கள் தமிழில் கூட இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா நண்பர்களே, இது ஒரு நல்ல அப்ளிகேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை நம்ம மட்டும் பயன்படாமல் நம்ம நண்பர்களும் பயன்படுற மாதிரி இருக்கணும் நண்பர்களே. அதனால் நம்ம நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.